ஜோர்டன் ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னொரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, வருவாய் துறையில பட்டா, எஃப்எம்பி, இந்த லேண்ட் சர்வே இது தொடர்பா சில புதிய சூப்பரான மாற்றங்களை கொண்டு வர போவதா இன்னைக்கு நடைபெற்ற இந்த சட்டமன்ற குழு மானிய கோரிக்கை விவாதத்துல தமிழக அரசு வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ண எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. கிராமசபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியிடும், மத்திய தேசிய திட்டம், பெருராட்சி வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்கோடைகள், கிராமசபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராமசபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராமசபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டேங்கருக்கு பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்கு போகலாம். ஒரு 7 விதமான முக்கியமான சூப்பரான அப்டேட்டை தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது நிலம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக பயன்படும். முழுசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முதலாவதாக, இந்த பதிவுத்துறையில் வழங்கப்படும் வில்லங்க சான்றிதழ் போன்று ஒரு புல எண்ணில் குறிப்பிட்ட காலத்தில் இணைய வழியில் நடந்த பட்டா மாற்ற விவரங்களை அறிக்கையாக பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்படும். அதாவது நம்ம பத்திர பதிவுத்துறை வெப்சைட்டில் ஒரு லேண்டில் எப்பெல்லாம் பத்திரம் சேஞ்ச் பண்ணிக்காங்கன்னு சொல்லி வில்லங்க சாஞ்சி நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம். அதே போல் இனி வருங்காலங்களில் பட்டா எப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறக்கு ஒரு சூப்பரான வசதியை உருவாக்கி இருக்கிறதா வெளியிட்டிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு முதல் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் ரயத்து நிலங்கள் தொடர்பாக நில ஆவணங்களில் மேற்கொள்ளப்பட்ட பட்டா மாற்றங்களின் விவரங்களை பொதுமக்களுக்கு இணையம் வழியே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஒரு சூப்பரான அப்டேட்டு. அதுக்கப்புறம் நவீன நில அளவை கருவிகளை பயன்படுத்தி பராமரிப்பு நில அளவை செய்து பொதுமக்களுக்கு பட்டா வழங்கப்படும். பொதுமக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான முன்னோடி திட்டம் ராணிப்பேட்டை, பெரம்பலூர், விருதுநகர், நாமக்கல் மாவட்டங்களில் 2024-25 நிதியாண்டில் செயல்படுத்தப்படும். புல எல்லைகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அளவை செய்து புவி அமைவிட புள்ளிகளுடன் ஜியோகோ கோஆர்டினேட்ஸ் கூடிய புலப்படுத்துடன் நில உரிமைதாரர்களுக்கு பட்டா வழங்கப்படும். இனிமே இந்த 4 மாவட்டங்கள்லேயும் பட்டா வந்து அவங்க லேண்ட் சர்வே நம்பரில் அந்த ஜியோ டேக் எடுத்து அந்த பாயிண்டை மென்ஷன் பண்ணியே அவங்களுக்கு நில அளவையோடு பட்டா வழங்குவதாக குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரையல் கணக்காக அந்த 4 மாவட்டங்களை செயல்படுத்திட்டு அதில் என்னெல்லாம் கரெக்ஷன் தேவைப்படுன்னு சொல்லி கரெக்ஷன் பண்ணக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பாக வருகின்ற நிதியாண்டில் இல்லை அது எல்லாம் கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஏன்னா லேண்ட் நம்ம பட்டா இருக்கோம், நம்ம லேண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் இப்போ அந்த பட்டாலேயே அவங்க நம்ம ஜியோ பாயிண்ட்னு தந்துட்டாங்கன்னா நம்ம கூகுள் மேப்பில் போட்டு அந்த பாயிண்டை கிளிக் பண்ணி அக்யூரேட்டாக நம்ம லேண்டுக்கான அந்த பட்டாக்கான இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி எளிதாக அறிந்து கொள்ளும் வசதியை கொண்டு வரப்போகுதா தெரிவித்திருக்கிறாங்க. அடுத்ததா, பட்டா மாற்றம் மற்றும் புல எல்லைகளை அளவீடு செய்தல் போன்ற சேவைகளை கண்காணித்து அவற்றின் தரத்தினை பேணும் பொருட்டு தர கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும். மேலும் இணைய வழி சேவைகளின் புள்ளி விவரங்களை கண்காணிக்கும் வகையில் டேஷ்போர்டு உருவாக்கப்படும். பொதுமக்களுக்கு இணைய வழி சேவைகள் விரைவாகவும் செம்மையாகவும் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான அப்டேட்டு, பத்திர பதிவின் போது சொத்து விவரங்களை சரிபார்க்க ஏதுவாக புலப்பட தரவுகள் பதிவுத்துறைக்கு பகிரப்படும். FMb வந்து இனிமேல் ஜியோ டேக்ல எல்லாமே எடுக்கிறாங்களே, இந்த எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் பத்திர பதிவுத்துறை அலுவலர்கள் நிலத்தின் எல்லைகளின் அளவுகளை நில ஆவண வரைபடத்துடன் ஒப்பிட்டு சரிபார்த்த பின்னர் பத்திரப்பதிவுகளை மேற்கொள்ள இயலும். மேலும் பத்திரங்களில் சொத்து விவரங்களை தெளிவாக குறிப்பிட இயலும். அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான அப்டேட் என்னன்னா, வருவாய் நிலை ஆணை 21ன் கீழ் வழங்கப்படும் வீட்டுமனை ஒப்படை ஆணைகள் இனி வருங்காலங்களில் இணைய வழியில் வழங்கப்படும். பயனாளிகளுக்கு மேம்பட்ட சேவையை அளிக்கும் பொருட்டு நடவடிக்கை எடுக்கதா குறிப்பிட்டிருக்காங்க. பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, ராணிப்பேட்டை, திருநெல்வேலி மாவட்டங்களில் நீண்ட வருடங்களாக குடியிருக்கும் 3154 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும். பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிக்காடு பேரூராட்சியில் 380 குடும்பங்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகரம் மற்றும் ஊக்கிரனூர் வருவாய் கிராமங்களில் 396 குடும்பங்கள், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி வட்டம் மேல சீதேவி மங்கலம் கிராமத்தில் 78 குடும்பங்கள், ராணிப்பேட்டை மாவட்டம் அரகோணத்தில் வசிக்கும் 500 குடும்பங்கள், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் ஊர்காடு வருவாய் கிராமத்தில் 1800 குடும்பங்களுக்கு இலவச பட்டா வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படுவதா தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. 3 மாவட்டத்தில் உள்ள 3589 குடும்பங்களுக்கு மனைப்பட்டா, அதாவது எந்த மாவட்டம்லாம், தேனி மாவட்டம் டி கல்லுப்பட்டி, தென்காசி மாவட்டம் மேலகரம், நாமக்கல் மாவட்டம் திப்ரகா தேவி மற்றும் பேலுக்குறிச்சி கிராமங்களில் உள்ள 3589 குடும்பங்களுக்கு நத்த நிலவரி திட்ட பணிகள் மேற்கொண்டு மனைப்பட்டா வழங்கப்படும். இப்படி ஒரு 7 விதமான சூப்பரான அப்டேட் வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இது வர்ற இப்போ இன்னும் இது அமலுக்கு வர இருக்குது. இது செயல்பாட்டுக்கு வந்தால் ஏற்கனவே நிறைய மாற்றங்களை வருவாய்த்துறையில் தமிழக அரசு பண்ணிட்டு வர்றாங்க. இந்த மாற்றங்களும் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே இந்த பட்டா ஆர்டர்லாம் நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிடலாம். கடைசியாக யார் பேர்லேருந்து பட்டா யார் பேருக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக உள்ளது மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ண முடிஞ்சு அந்த நமக்கு அந்த குறிப்பேன்னு தெரியும் பட்டாவில் பார்த்தா. இனி வருங்காலங்களில் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா கிறிஸ்டியும் அந்த நம்பரை வச்சு நம்ம எப்படி ஈஸிக்கு ஜென்ரேட் பண்ணுறோம் ரிப்போர்ட், யார் யார் பேர்லேருந்து யார் யாருக்கு மாறி இருக்குன்னு சொல்லி, அதே போல பட்டாவும் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை கொண்டு வர இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி யார் பேர்லேருந்து யார் முன்னாடி சொல்லி எளிமையா ஆன்லைன் மூலமாவே நம்ம பார்த்துக்கிட முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.